வெல்கம் டு வினோத உண்மைகள். எத்தனையோ தமிழர்கள் ஒரு சாதனையாளராக தன் வாழ்நாளில் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பற்றி நினைக்கும் போதும் பேசும்போதும் உண்மையிலே நம்ம ரொம்ப பெருமைப்படணுங்க. ஏன்னா நம்மளும் ஒரு தமிழர் அப்படின்னு. இப்போ இருக்க பணக்காரங்க ரொம்ப காசு கொடுத்து ரொம்ப விலை உயர்ந்த கார்களை வாங்கி வச்சுருக்காங்க. ஏன் சொந்தமாக ஃப்ளைட் கூட வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கிட்டெல்லாம் சொந்தமாக ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆங்கிலேயர் காலத்தில் தனக்குன்னு ஒரு சொந்தமாக ட்ரெயினே வாங்கி வச்சுருந்த ஒரு தமிழர் தான் நம்பெருமாள் செட்டியார் அவர்கள். இவர் 1856 மெட்ராஸில் பிறந்தாருங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் 1880 ஒரு சிறந்த கட்டட அமைப்பாளராக தன் வாழ்க்கையை தொடங்கினாரு. இவர் ஒரு நல்ல கட்டட அமைப்பாளர் மட்டும் இல்லைங்க, ஒரு சிறந்த வியாபாரியும் கூட. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சிகப்புக்கள் மாளிகைகள் எல்லாமே அவரோட கட்டட அமைப்பில் கட்டப்பட்டது தான் அப்படின்னு நம்ம ரொம்பவே பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு சென்னையில் இருக்க சென்னை விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட், YMC, மெட்ராஸ் லா காலேஜ், கன்னிமரா லைப்ரரி, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், விக்டோரியல் மெமோரியல் ஹால், இது எல்லா கட்டிடமும் அவரோட கட்டட அமைப்பில் தான் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த கட்டிடங்களுக்கு தேவையான கற்கள் எல்லாத்தையும் தன்னோட சொந்த செங்கல் சூளையில் செஞ்சு தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஆங்கிலேயர் காலத்திலேயே ரொம்பவே செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு தமிழரான நம்பெருமாள் செட்டியார் அவர்கள் அவரோட சொந்த யூஸ்க்காக ஒரு 4 பெட்டிகள் கொண்ட ட்ரெயினை சொந்தமாக வாங்கி பயன்படுத்தினாரு. அந்த ட்ரெயின் அவர் குடும்பத்தோட திருவள்ளூரில் இருக்க ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்காக மட்டுமே வாங்கினாரு. மற்ற நேரங்களில் அந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் தான் நிற்குமா. ஆங்கிலேயர் காலத்தில் நம்பெருமாள் செட்டியார் அவர்களுக்கு நிறையவே பட்டங்கள் அளித்து ஆங்கிலேயர்கள் கௌரவப்படுத்தி வந்திருக்காங்க. 1901 ஆங்கிலேயர்களால் மெட்ராஸில் மோட்டார் வாகனங்கள், கார் மோட்டார் வாகனங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் முதல்ல காரை வாங்கின தமிழர் அப்படின்ற பெருமை நம்பெருமாள் செட்டியார் அவர்களுக்கு தான் இருக்குது. அவருடைய காரை ஃப்ரான்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணி இங்கே இறக்குமதி செஞ்சாங்க. நம்பெருமாள் செட்டியார் அவர்கள் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறையவே வீடுகளை வாங்கி வச்சுருந்தாரு. அதாவது 99 வீடுகளுக்கு சொந்தக்காரர் அவர் தான். அந்த குறிப்பிட்ட பகுதியில் எந்த வீடுகள் எல்லாமே இருந்ததால் அதை செட்டியார் பேட்டை அப்படின்னு சொன்னாங்க. காலப்போக்கில் அது செட்டி பேட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போது நாம் சேத்பெட் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அவர் அந்த காலத்தில் 99 வீடுகளை வாங்கி வச்சுருந்தாராம். அதுவும் 99 ஏன் அதோடு நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குங்க. அவரோட ஜாதகப்படி அவருக்கு 100 அப்படின்ற எண் லக்கி இல்லையா, அதனால 99 விட்டுட்டாரு. அப்படி இல்லைன்னா இன்னமும் நிறையாவே வீடுகளை வாங்கியிருந்திருப்பாரு. ஒரு சிறந்த தொழிலாளராக, ஒரு சிறந்த கட்டிட அமைப்பாளராக, ஒரு சிறந்த வியாபாரியாக மட்டும் இல்லாமல் நம்பெருமாள் செட்டியார் அவர்கள் ஒரு நல்ல மனித நியமிக்க ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்குங்க. நம்பெருமாள் அவர்கள் தன்னுடைய சொந்த மகன் போல நினைச்ச கணித மேதை ராமானுஜர் அவர்கள் தம் படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும்போது காசு நோய் ரொம்பவே அதிகமாக இருந்தது அவருக்கு. அதனால் அவரோட வீட்டில் இருந்தவங்க அவரை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பெருமாள் செட்டியார் அவர்கள் தான் அவரை தன்னோட வீட்டில் தங்க வச்சு அவருக்குன்னு ஒரு தனி அறை, மேல்நாட்டு மருத்துவம் இப்படி நிறைய வசதிகளை செஞ்சு அவரை பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அவரை அவ்வளவு செஞ்சும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் ராமானுஜர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கும் அவரோட இறுதி சடங்கையும் நம்பெருமாள் செட்டியார் அவர்கள் தான் செஞ்சாரு. இப்போ நம்பெருமாள் செட்டியார் வாழ்ந்த வீடு ஒரு மியூசியமாக இருக்கு. அந்த மியூசியத்தில் ராமானுஜரோட இறப்பு சான்றிதழும் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இப்படி தொழில், மனிதநேயம், எல்லா சாதனைகளுக்கும் உரிய ஒருத்தர் அப்படின்னு, எல்லா பெருமைகளுக்கும் உரிய ஒரு தமிழரை பற்றி இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். இனிமே நீங்கள் வெளியில் போகும்போது நிறைய கட்டடங்களை பார்க்கும்போது இதெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை, ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள் அப்படின்னு நினைப்பீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.